அமர்கலம் படத்தில் சேர்ந்து நடித்தப்ப காதலில் விழுந்தாங்க அஜித்தும் ஷாலினியும். அதுக்கப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. தற்போது இந்த நட்சத்திர ஜோடிக்கு அனோஸ்கா என்ற மகளும் ஆத்விக் என்ற மகனும் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க ஷாலினி. அஜித் ஷாலினி காதல் கதை எப்பவுமே ரசிகர்களுக்கு சுவாரஸ்யமான ஒன்று தான். அஜித்தை காதலிச்சிட்டு இருந்தப்ப தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளத்திலையும் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருந்தாங்க ஷாலினி. ஏற்கனவே அங்கே படப்பிடிப்பில் இருக்கும்போது அஜித்தும் ஷாலினியும் பேசிக்கிறதுக்காக ரகசிய வார்த்தை ஒன்றை பயன்படுத்தியிருக்காங்களாம். மலையாள நடிகர் குஞ்சாக்கோ போபனுக்கு மட்டுமே அஜித் ஷாலினி காதல் விவகாரம் தெரியும். எனவே படப்பிடிப்பின் போது மற்றவங்களோட சந்தேகத்தை தவிர்க்க மலையாள நடிகர் குஞ்சாக்கோ போபனுக்கு தான் அஜித் ஃபோன் பண்ணுவாராம். ஷாலினியோட பெற்றோர் கவனத்தை தவிர்ப்பதற்காக அஜித்தின் அழைப்பு வரும்போதெல்லாம் குஞ்சாக்கோ சோனா AK-47 காலிங் அப்படின்னு மறைமுகமாக சொல்வாராம். அந்த படத்தில் ஷாலினியோட கதாபாத்திரத்தின் பெயர் சோனா, அதனால் சோனான்னு தான் அழைப்பாராம். உடனே யாருக்கும் தெரியாமல் ஷாலினி தனியாக போய் அஜித்கிட்ட பேசிட்டு வருவாங்களாம். ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே அந்த படத்தோட இயக்குனர் கமலுக்கு AK-47 அப்படிங்கிற வார்த்தை மேலே சந்தேகம் வந்துருச்சான். அவர் குஞ்சாக்கோவிடம் இது குறித்து கேட்க ஷாலினி வெக்கத்தோட தன் காதல் விவகாரம் பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் அடுத்து வந்த நாட்களில் AK-47 ஃபோன் பண்ணலையா அப்படின்னு கேட்டு ஷாலினியை கமல் கிண்டல் செஞ்சுருக்காரு. இந்த தகவல்களை மலையாள நடிகர் குஞ்சாக்கோ போபன் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. ஏன் தங்கள் காதலுக்கு அஜித்தும் ஷாலினியும் AK-47 என்ற குறியீடை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தான் தெரியலை.